இன்று நாளே ஜாமக்கரன் சத்தம் என்ற பாடலை பிரதிஷ்டை செய்வதற்கு நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அருமை தேவனுடைய தாசனும் ரெஃபரனும் என் அன்பு நண்பனும் ஆகிய மைக்கேல் சந்திரதாஸ் அவர்கள் தேவனுடைய வழிநடத்தலின் பேரிலே இந்த பாடலை இந்த கடைசி நாட்களின் எழுப்புதலுக்காக அவர் எழுதியிருக்கார். உண்மையில் அந்த பாடலில் இருக்க வாழ்த்துகளின் படி இந்த தேசங்களிலே இந்த கடைசி நாட்களே மகா பெரிய எழுப்புதல் உண்டாக போகிறது. என் ஆண்டுடைய வருகை வரும் பொழுது மிகப்பெரிய ஒரு சேனையாய் நாம் எழுந்து நிற்க போகிறோம். அந்த அளவுக்கு இந்த பாடல் அநேக திருச்சபைகள்ல, அநேக பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ்ல, அநேக யூத் கேம்ப்கள்ல, யூத் ஒன்று கூடுதல் மத்தியிலே, சிறுவர் ஊழியர்கள் மத்தியிலே இந்த பாடல் பாடும் பொழுது ஒரு மிகப்பெரிய எழுப்புதலையும் மிகப்பெரிய ஒரு சவாலையும் கொடுக்கிறதுக்காக இந்த பாடல் நிச்சயமா இருக்கும். நான் இந்த பாடலை நான் பிரதிஷ்டை செய்கிறேன், இந்த பாடலை நான் ஆஸ்வதிக்கிறேன். முழு உலகத்தில் இருக்க அத்தனை திருச்சபைக்கும் அத்தனை சபையின் மக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய சவாலாய் தேவனுடைய வருகை நான்காம் இயேசு கிறிஸ்து வருகைக்கு சபையை ஆயத்த பண்ற, சபையை எழும்பி பிரகாசிக்க வைக்கிற, சபையை ஊந்தி தள்ளுகிற ஒரு பாடலாய் இருப்பதாக என்று நான் பிதா குமாரன் இயேசு பரிசுத்தாவின் நாமத்தில் நான் பிரதிஷ்டை செய்கிறேன். சத்தம் தோனிக்கும் நேரமே, இயேசுவின் சேனை எழுந்து புறப்படும் காலமே. அற்புதம் வேண்டுமே,
காதுகள் கேட்க கண்கள் காண அதிசயம் பார்க்கவே. இயேசுவை கர்த்தர் என்று தேசங்கள் சொல்லவே, இயேசுவை கர்த்தர் என்று தேசங்கள் சொல்லவே, போராடி ஜெபிக்கிறோம் நாங்கள், போராடி ஜெபிக்கிறோம். இது எழுப்புதலின் காலமே, எங்கள் தேசம் இயேசுவுக்கே. இது எழுப்புதலின் காலமே, எங்கள் தேசம் இயேசுவுக்கே. ஜாமக்காரனின் சத்தம் தொனிக்கும் நேரமே, இயேசுவின் சேனை எழுந்து புறப்படும் காலமே. இது எழுப்புதலின் காலமே, எங்கள் தேசம் இயேசுவுக்கே. இது எழுப்புதலின் காலமே, எங்கள் தேசம் இயேசுவுக்கே. காலமே எங்கள் தேசம் இயேசுவுக்கே.